ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி கொஷின் பேப்பர்ஸை அப்லோட் பண்ணுறது, எப்படி ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்டூடெண்ட்லேருந்து அப்லோட் பண்ணி நம்ம வாங்குறது அப்படின்றத ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் என்னோட கிளாஸ் ரூம் ஆப். ஓகே, ஸோ இதில் இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஜாயின்ட் கிளாஸ், இன்னொன்று கிரியேட் கிளாஸா. நான் வந்து கிரியேட் தான் பண்ண போகிறேன், ஸோ அதனால் கிரியேட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஐ ஹவ் ரீட் ஆல் த அக்ரிமெண்ட், அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருங்க. ஸோ கிளாஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனியாக கிரியேட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் தனித்தனியாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கிளாஸ் நேம்க்கு ஸோ என்னோட சப்ஜெக்ட் ஓகே, அதாவது சப்ஜெக்ட் கோடை நான் மென்ஷன் பண்ணுறேன். தட் இஸ் ME8501. ஸோ இந்த சப்ஜெக்ட் நேம் என்ன அப்படின்னா, மெட்ரோலஜி அண்ட் மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட சப்ஜெக்ட் கோட். ஸோ இந்த சப்ஜெக்ட் கோட் இங்கே கிளாஸ் நேம் பக்கத்துலேயே கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, கோடை வச்சு நம்ம டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அதனால் ரெண்டு இடத்துலையும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எந்த இயருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து செமஸ்டர்னா ஃபிஃப்த்து செமஸ்டர். ஸோ ஒரே இதுலன்னா மெக்கானிக்கல் நான் கொடுக்குறேன். ஃபிஃப்த் செமஸ்டர் மெக்கானிக்கல். ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஒரு கிளாஸ் ரூம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி பேக் போயிட்டு கிளாஸஸ் போங்க. ஸோ இன்னொரு கிளாஸ் ரூமும் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. கிரியேட் கிளாஸ் ரூம் அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 8593 சப்ஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை எடுத்து ஸோ இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் செமஸ்டர் மெக்கானிக்கல். ஸோ ரெண்டாவது கிளாஸ் ரூமும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து காமன் கிளாஸ் ரூம். ஸோ நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்ட் ஸ்டாஃபை நீங்கள் அலக்டேட் பண்ணுங்கள். நீங்கள் அட்மினாக இருக்கீங்க, இல்லை ஹெச்ஓடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கன்சர்ன் ஸ்டாஃபை இதுக்கிட்ட அலோகேட் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ மெட்ரோலஜி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பீப்புள்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த பீப்புள்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்வைட் சிம்பிள் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸை அடித்து இன்வைட்னு கொடுத்துருங்க, அவங்களோட இமெயிலுக்கு போயிடும். ஸோ அந்த இமெயிலை அவங்க வந்து கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே லாகின் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸோ லாகின் ஆகிட்டு அவங்க வந்து இந்த கிளாஸ் ரூமில் இருப்பாங்க, அவங்களே கொஷின் பேப்பரை சென்ட் பண்ணிக்கலாம். சரியா? நீங்களும் இருப்பீங்க, அதே மாதிரி அவங்க ஸ்டாஃபும் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து கிளாஸ் ரூம் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் இருக்கும், இதை ஸ்டூடெண்ட்டுக்கும் சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டூடெண்ட் இந்த லிங்க்கை வச்சு ஸோ உள்ள கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து உள்ள இருக்க மெட்டீரியல், அதாவது கொஷின் பேப்பர்ஸை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்க டெஸ்ட் எழுதிட்டு, அதே மாதிரி இதுக்கு கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோடு அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்சர் ஸ்கிரிப்டும் அப்லோட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் நம்ம மெட்டீரியல் போடுற இடம். ஓகே, ஸோ நம்மளோட கொஷின் பேப்பரோ இல்லை ஆன்சர் ஸ்கிரிப்ட் நம்ம வாங்கணுமோ, ஸோ இந்த கிளாஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்களா, ஸோ இதில் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் மொபைலில் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா பெட்டர் தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் வராது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த குவிஸ் அசைன்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வராது. பெட்டர் நீங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ மெட்டீரியலை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கிரியேட் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? ஸோ அசைன், ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டில் போயிட்டு மெட்டீரியல் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மெட்டீரியலுக்கான டைட்டில். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக கிளாஸ் ரூமோட நேம் எனக்கு இருக்கனால மெட்ரோலஜி. அப்போ இதில் வந்து கொஷின் பேப்பர் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் கொஷின் பேப்பர்னு கொடுத்தா போதும், கொஷின் பேப்பர். ஸோ அதில் கீழே இருக்க ஆட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபைல் போங்க. ஸோ ஃபைலில் போயிட்டு அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், ப்ரௌஸ் கொடுங்க. ஸோ நான் டெஸ்க்டாப்பில் கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்கேன். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட் கொஷின் பேப்பர். ஸோ PDF-உம் இருக்குது என்கிட்ட, இதுவும் இருக்குது,
ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஸோ பிடிஎஃப் என்கிட்ட இல்லை. ஸோ நான் ஏதாவது ஒரு பிடிஎஃப் நான் எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த கொஷினை வந்து நான் மாக் டெஸ்ட் கொஷின் எடுத்துக்கிறேன், மாக் டெஸ்ட் கியூபி அப்படின்னு நான் எடுத்துருக்கேன். ஸோ இதை அப்லோட் பண்ணுறேன், இதாக கொஷின் பேப்பர் உங்களோட பிடிஎஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃபை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல டாபிக்கா, ஸோ என்ன டாபிக் அப்படின்னா இட் இஸ் மாக் டெஸ்ட். மாக் டெஸ்ட், ஸோ ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்களோ இல்லை ரெண்டு டெஸ்ட் வைக்கிறீங்களோ டைட்டில் மட்டும் கொடுத்துருங்க. டெஸ்ட் போஸ்ட், போஸ்ட் கொடுத்தீங்கன்னா பசங்க லாகின் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஸோ இதோட இன்விடேஷன் பாப்அப் ஆயிடும். ஓகேவா, ஸோ கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருங்க, அதுக்கடுத்து கொஸ்டின் பேப்பர் அவள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஆன்சர்ஸ் எழுதிட்டு திருப்பி அப்லோட் பண்ணுவான். ஓகேவா, ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு செப்பரேட்டாக இன்னொரு லிங்க் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ் அசைன்மெண்ட்னு வந்து பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ டைட்டில் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட், ஆன்சர் ஸோ டாபிக் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட். ஸோ என்ன மார்க் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மார்க் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. டியூ டேட் நீங்கள் என்ன டைம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டாபிக் அப்படின்றது மார்க் டெஸ்ட் தான் நம்ம கொடுத்த டாபிக். ஸோ இதில் பிளாங்க் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிளாங்க் லிஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அதில் மேலே வந்து சப்ஜெக்டா, ஸோ என்ன சப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். இட் இஸ் எம்இ 8501 மெட்ரோலஜி அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இதுதான் மெட்ரோலஜி அண்ட் மெஷர்மெண்ட் டைட்டில் கொடுத்தீங்க. ஸோ அதே இதை இந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணுங்க. சரியா, ஸோ அதுக்கடுத்து செட்டிங்ஸில் போயிட்டு இதில் வந்து லிமிட் டு ஒன் ரெஸ்பான்ஸ், ஒரு தடவை அனுப்புகிற மாதிரி கொஸ்டின்ஸை செட் பண்ணிக்கோங்க, ஆன்சர்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக் திஸ் கொஸ்டன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா அவனோட ரிஜிஸ்டர் நம்பர் தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இட் இஸ் ஷார்ட் ஆன்சர் மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ ரெக்கார்ட் ஃபீல்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு அடுத்தது வரது எல்லாமே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்களா ஒரு சிம்பிள் இருக்குது, காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குதுன்னா அந்த டூப்ளிகேட் சிம்பிள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த டூப்ளிகேட் வரும். ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கடுத்தது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் ஸோ நீட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கோட், ஸோ நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்ட் கோட் மேலே இருக்க பையன் பார்த்து எழுதிப்பான். அதே மாதிரி சப்ஜெக்ட் நேம், ஸோ ஜஸ்ட் ஃபார்மல் குவெஷன்ஸ் தான் எல்லாமே. சப்ஜெக்ட் நேம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர், இதை கொஞ்சம் மாற்றிக்கங்க ஷார்ட் ஆன்சரில் வரல. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஷார்ட் ஆன்சரில் மாற்றிக்கணும். ஸோ சப்ஜெக்ட் நேம், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செமஸ்டர். ஸோ பிடிஎஃப்ல மட்டும் அனுப்ப சொல்லுங்க. ஸோ இந்த ஷார்ட் ஆன்சரை கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும், கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அலோ ஒன்லி ஸ்பெசிஃபை ஃபைல் டைப், நம்ம வந்து பிடிஎஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம், பிடிஎஃப் கொடுத்துருங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபைல் ஒன்று தான், மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 10 MB, சில பேருக்கு 12 MB கூட வரும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த 10 MB அப்லோட் பண்ண முடியாது. ஸோ 100 MBன்னு கொடுத்துருங்க. ஸோ மேக்ஸிமம் 15 பேஜஸ் அப்படின்றது இந்த வித்தின் 10 MB 20 MBக்குள்ள தான் வரும், அதனால 100 MB கொடுத்தது கொஞ்சம் சேஃப், இல்லைன்னா அப்லோட் பண்ண முடியாது பையனால். ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இதில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், செங்கு அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ திருப்பி பேக்காக, ஸோ இந்த போர்ஷனுக்கு வந்துங்க, பிளாங்க் லிஸ்ட் போட்டோம்னா இன்னொரு பேஜ் தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அதனால் இந்த பேஜுக்கு வந்துட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அசைன் கொடுத்துருங்க.
ஓகே. ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான இன்புட் வச்சு. ஸோ இதில் பசங்களுக்கு வந்து அசைன் பண்ணது எத்தனை பேர், சப்போஸ் 5 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா 5 பேருக்கு அசைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்டுனா டேர்னிங் அப்படின்றதுல ஆப்ஷன்ஸ் வந்துடும், உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துடும். நீங்கள் எப்படி இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட கூகுள் டிரைவ், அதாவது இந்த மெயில் ஐடிக்கான கூகுள் டிரைவ் ஓபன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதில் ஆல்ரெடி 2 லிங்க் நான் கிரியேட் பண்ணது, இது வந்து 3வது லிங்க் சொல்லுங்க, சப்ஜெக்ட் பார்த்தீங்களா, டிசைன் ஆஃப் கொஷினர் மெட்டா. ஸோ நீங்கள் எத்தனை கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணது இந்த மெட்ரோலஜி அண்ட் மெஷர்மெண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து நான் ரெடி பண்ண அந்த கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க், அப்லோட் பண்ண லிங்க்குக்கான அந்த ஷீட் வந்துருச்சு. அதுக்கடுத்து உங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும், ஓகேவா. ஸோ இதுக்குள்ள ஒரு ஃபைல் இருக்கும், ப்ளஸ் அடிஷனாக ஆன்சர் ஸ்கிரிப்டோட PDF இதுக்குள்ள தான் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொன்றா ட்ராப் ஆகும், சரியா. ஸோ இதுதான் உங்களோட கொஷின் பேப்பர்ஸை சென்ட் பண்ணுற வே இன் கிளாஸ் ரூம் தான். அதே மாதிரி இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஓகேவா. தேங்க்யூ.